ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து ரெக்கியூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மொத்த வேக்கன்சி வந்து ஒரு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி லெவலை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் ஃபோ ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி வந்து போசியிருந்து இந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேயே எங்கள் சொந்த ஊர்லேயே அந்த ஜாப்மே உங்களுக்கு வந்து போடுவாங்க இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா பாருங்கள் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட நேரமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான பிடிஎஃப் தான் இது இதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக் வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எயிட்டீத் செப்டம்பர்லேருந்து இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் வீக் ஒன் வீக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிடிஎஃப் தான் இருக்கும் பழைய இது தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதை காமிக்கிறேன் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை காமிச்சேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டேட்டை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன்னா இது வந்து பழைய டேட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பத்து டைப்பில் போஸ்டிங் இருக்குது சீனியர் மேனேஜர்லேயே வந்து ரிஸ்க் கேட்டகரி மேனேஜரில் ரிஸ்க்கு கேட்டகரி ஸோ அதே மாதிரி வந்து மேனேஜர்லேயே வந்து சிவில் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் மேனேஜரில் ஆர்கிடெக்ட் ஸோ எலக்ட்ரிக்கல் பிரிண்டிங் டெக்னாலஜி ஃபாராக்ஸ் சார்டர்ட் அக்கௌண்ட் ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபாராக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு பத்து டைப்பில் போஸ்டிங் இருக்கு ஸோ அந்தந்த டைப்புக்கும் பாருங்க சாலரி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் ஒரு சில கேட்டரிக்கு ஒரு சில கேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் செவன்டி இந்த மாதிரி வந்து போஸ்டிங் இந்த மாதிரி சேலரியுமே இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பத்தேழு ஏழு வேகன்சி இருக்குது ஸோ அதான் அந்த போஸ்டிங் தனித்தனியாக வந்து வேகன்ஸி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க அது வந்து பாருங்க கம்யூனிட்டி வரை அதுக்கான வேகன்சியும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு பாருங்க உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டேட்ஸ் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருவனா இது வந்து பழைய டேட்டு ஸோ உங்களுக்கு புது டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்தந்த போஸ்டிங் பாருங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மினிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சீனியர் மேனேஜர் ரிஸ்க் கேட்டகரிக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைனா வந்து ரிஸ்க் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சாட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்பிஏ முடிச்சவங்க இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு ஸோ செகண்ட் வந்து பாருங்க மேனேஜர்லேயே வந்து ரிஸ்க் கேட்டகரிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபேர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபேர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் ஸோ மாதிரி மேனஜரில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபை வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பிஇபி டெக்லில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சு எலிஜிபிள் ஸோ மாதிரி தான் வந்து ஆர்கிட்டெக்னா நீங்கள் வந்து பேச்சிலர் டிகிரியில் வந்து ஆர்கிடெக் முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மேனேஜர்லேயே வந்து எலக்டிக்கல்னா பாருங்கள் நீங்கள் வந்து வந்து எலெக்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் ஸோ அந்தந்த போஸ்டிங் அந்த மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் ஸோ ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்குது அதே மாதிரி டபிள்யூடிக்கும் டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் எல்லாம் வந்து பர்சன் இன்ட்ரி வந்து இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் படி உங்களுக்கு வந்து பாருங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்டுமே ஸோ ரிசனிங்கே ஸோ ஆப்டிடியூட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அது வந்து எவ்வளோ கொஷ்டின்ஸ் வரும் எவ்வளோ மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படிங்கறதையும் பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பெனால்ட்டி ஆஃப் ராங் ஆன்சர்ஸ்க்கும் இருக்குது மாதிரி நீங்கள் வந்து ராங்காக எழுந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து இதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னையில் தான் அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டருமே இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இன்டர்வியூ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு பாருங்கள் இதிலேயே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த விதமான இல்லை அதை தவிர்த்து மீது இருக்கிறீங்களா வந்து ஜென்ரலில் இடபிள்யூசி ஓபிசியாக இருந்தால் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலயம் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைனில் தான் ஸோ அது வந்து பாருங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் சிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து பாருங்க ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த வெப்சைட்டில் போனதுக்கு அப்புறம் பாருங்கள் ரெக்யூர்மெண்ட் அந்த பேஜ் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கரண்ட் ரெக்யூர்மெண்ட்டுன்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ரெக்யூர்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கான ப்ரொசீஜருமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் இதில் படிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் பாருங்கள் அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்டனில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மொஸ்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்